அலாம் வலிகம் வரமத்துல வபர் அலம்னா ஒஹம் ரசூல் இல்லாஹி சல்லி வசலம் அம்மாது அருமையான நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் கருணை பார்வை என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக அருமையான நேயர் பெருமக்களே இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது அபூபக்கர் ரதியல்லாஹு அல்லாஹூ அன்னவர்களினுடைய செயல் நபிகள் நாயகம் ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் வாழ்க்கையில் அபூபக்கர் ரதியல்லாஹு அல்லாஹூ அனுகு அன்னவர்கள் மிகப்பெரிய ஒரு பங்காற்றக்கூடிய ஒரு பொறுப்பாளர் நபி அவர்கள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் அபுபக்கர் ரதிகல்லாக அவர்கள் இல்லாமல் இருக்க மாட்டார்கள் அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் விஷயத்திலே அபுபக்கர் ரதிகல்லாக அவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார் அப்படி ஒரு சமயம் சல்லல்லா அலைமன் அவர்கள் காபாவின் ஒரு ஓரத்திலே அமர்ந்து இருக்கக்கூடிய சமயத்தில் உக்குபா என்கிற ஒருவன் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அன்னவர்களுடைய கழுத்தில் சல்லதா அலிஸ்லாமன் அவர்களுடைய கழுத்தில் துண்டை போட்டு இறுக்கமாக இழுக்கிறான் சல்லதா அலி அல்லாமன் அவர்கள் பொறுமையாக இருக்கிறாங்க ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய சமயத்தில் உக்குபா என்கிற நபர் நபியவர்களை பிடிக்காத ஒரு மனிதர் நபியவர்களுடைய கழுத்தில் ஒரு துண்டை போட்டு இருக்குகிற சமயத்திலே அபுபக்கர் அதிக அவர்கள் யதார்த்தமாக விடுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவசல்ல மன்னவர்கள் காபாவிலே அமர்ந்து இருக்கக்கூடிய ஓய்வெடுத்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே ஒன்றுமே நிகழாத அந்த இடத்திலே யாருமே இல்லாத அந்த இடத்துல நபி அவர்களுடைய கழுத்தை முறிக்குவதற்கு தயாராகி விட்டாயா என்கிற கோபத்தில உட தள்ளி விட்டு சல்லதா அலுசலமன் செய்வாங்க உடனடியா போய் சல்லு அவர்களுடைய கழுத்தில் கழுத்திலிருந்து அந்த துணியை போய் நீக்கிறாங்க துணியை நீக்கிட்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வளைவு செல்ல மன்னவர்களை கொலை செய்ய வருகிறாயா நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்ல மன்னவர்களை எப்படியாவது கொலை செய்து விடலாம் என்கிற திட்டத்தோடு வந்திருக்கிறாயா அல்லாஹுவின் களிமாவை அல்லாஹினுடைய தஜல்லியத்தை புரிந்து அல்லாஹினுடைய அந்த ஒளியை பெற்ற நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் வளைவு செல்ல மன்னவர்களை இலகுவாக அழித்து விடலாம் என்று நினைக்கிறாயா என்று கோபத்திலே ஹசரத் அபூபக்கர்வர்கள் உகுபாவை திட்டுகிறார்கள் நான் உயிருக்கும் உயிராகவும் உயிரை விடவும் நேசிக்கக்கூடிய என்னுடைய நபி சல்லல்லா வளைவு செல்ல மன்னவர்கள் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்க அவர்களுடைய கழுத்திலே துணியை போட்டு நெறித்து விடலாம் என்று நெறிக்கிறாயா அது ஒரு காலம் நடக்காது ஏனென்றால் அல்லாஹ் விரும்பக்கூடிய காத்த நபி சல்லல்லாக வளைகு செல்ல மன்னர்களை எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு கும்பனாலும் விட முடியாது என்கிற அந்த கருத்தை அந்த எதிரிடத்தில் முழங்குகிறார்கள் அபுபக்கர் ரதி அல்லாஹ் எந்த அளவிற்கு அபூபக்கர் ரதியல்ல அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வளைவு செல்ல மன்னர்கள் மீது அன்பு வைத்திருந்தார்கள் தெரியுமா அதுவல்லவா நண்பர் அதுவல்லவா நட்பு நபிகள் நாயகம் அலை குகையிலே தங்கியிருக்கக்கூடிய சமயத்தில் ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரதில்லாஹன் அவர்களுடைய கால் மாட்டின் மீது தடை வைத்து படுத்திருக்கிறார்கள் அந்த சவுரு கொகையில விஷ ஜந்துகள் ஏதாவது விடுமோ அதன் மூலமாக நபி அவர்களுடைய அந்த தூக்கம் கெட்டுவிடுமோ என்கிற அந்த கவலையில அபுபக்கர் ரதையல்லாக அவர்கள் அந்த சவறு குகையில இருக்கக்கூடிய ஓட்டைகளை எல்லாம் அடைத்து விடுகிறார்கள் ஒரு ஓட்டம் மட்டும் அடைப்பதற்கு துணி கிடைக்கல தன்னுடைய காலை வச்சு அடைக்கிறாங்க அந்த ஓட்டையின் வழியாக ஒரு விஷ ஜந்து வந்து அபுபக்கர் அவர்களுடைய காலில் கொத்தி விடுகிறது அந்த வேதனை தாங்க முடியவில்லை விஷத்தினுடைய அந்த வேகம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அவர்களின் உடலிலே அவர்களுடைய கால் பகுதியில் விஷத்தினுடைய வேகம் அதிகம் எடுக்க வேதனைகள் அதிகம் எடுக்க ஆரம்பிக்கிறது தாங்கிக் கொள்ள முடியல அபுபக்கர் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது நபி அவர்கள் எழுந்து விடுவார்களோ என்கிற கவலையில அவர்கள் அசதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எழுப்பி விடக்கூடாது அவர்களுடைய தூக்கம் கெட்டுவிடக்கூடாது என்று வேதனையை தாங்கிக் கொண்டு அழுகிறார்கள் அபுபக்கர் அல்லாஹு அன்பான் அவர்களுடைய கண்களில் கண்ணீர் துளி நபி அவர்களுடைய முகத்தில் பிப்பாடுது உடனே நபி அவர்கள் விழித்து விடுகிறார்கள் விழித்து விட்டு ஹசரத் அபுபக்கர் ரதியல்லாஹோன்னு கேட்குறாங்க அருமை சஹாபியே அருமை தோழரே உங்கள் கண்களில் கண்ணீர் வருகிறதே காரணம் என்ன யார் அசூர் அல்லா யார் நீங்கள் அசதியிலே உறங்கிக் கொண்டிருக்கிறீர்களே யார் அசூர் அல்லா உங்களை நான் உங்களுடைய அசதியை நான் உங்களுடைய அசதிக்கு இடையூறாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி என்னுடைய காலில் ஒரு விஷப்பூச்சி கொத்திருச்சு அந்த வேதனையை கூட பொருட்படுத்தாமல் உங்களுடைய தூக்கத்தை நான் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தேன் அரசு என்னை எழுப்பியிருக்கலாமில் விஷ பூச்சி கடித்து அதனுடைய வேதனையை தாங்க முடியாமல் இப்படி கஷ்டப்படுறீங்களேன்னு சொல்லி அபுபக்கர் ஒது அவர்களுடைய காலில் எந்த இடத்துல அந்த விஷப்பூச்சி கடிச்சிச்சோ அந்த இடத்துல சல்லல்லாக அலைகோ சல்லாமான் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான உமிழ்நீரை எடுத்து தடவி கொடுக்கிறார்கள் தடவி கொடுத்த உடனே அவர்களுடைய காலில் இருந்த அந்த விஷங்கள் எல்லாம் அழிந்து விட்டன இந்த அளவிற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாக அழைகோ செல்லும் அன்னவர்களை நேசிக்க கூடிய இந்த அளவிற்கு நபிகள் நாயகம் அழைகோ செல்லும் அன்னவர்களை விரும்பக்கூடிய போனாலும் பரவாயில்லை தன்னுடைய உயிரையும் மாய்த்து விட்டாலும் பரவாயில்லை நபிகள் நாயகம் சல்லல்லாகோ அழைவு செல்லம் அன்னவருடைய தூக்கத்திற்கு இடையேறாக இருக்கக்கூடாது உயிர் போனாலும் பரவாயில்ல அபி அவர்களுடைய தூக்கம் முக்கியம் அபி அவர்களுடைய ஓய்வுதான் முக்கியம் என்று இருந்தவர்கள் தான் அபுபக்கர் ரதி வாழ்வு அப்பேற்பட்ட நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைகுசல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய சகாபா பெருமக்களுடைய வரலாறுகள் நமக்கு தெரியத்தானே செய்யும் நாம மட்டும் ஈமானில் வலிமை வேண்டாமா ஈமானில் உறுதி வேண்டாமா நபியவர்களை நேசிக்கும் தன்மை வேண்டாமா ரவியு லவல் மாதம் வந்துவிட்டாலே ஒரு சில மக்கள் நபியவர்கள் மீது புகழ்பாடுவதை பாடுவதை வசைப்பாடி கொண்டிருக்கிறார்களே நபியவர்களுடைய நேசத்தை வெளிக்காட்டும் சில மதிரிசுகளை அவதூறாக பேசிக் அருமையான நேயர் பெருமக்களே நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை என்பது உன்னதமானது அந்த உன்னதமான கொள்கை உன்னதமான மார்க்கம் நிலையானது அதில் நாம் ஒருவருக்கொருவர் வசைபாடுவதில் அர்த்தம் அல்ல மாறாக உயிருக்கு உயிராகவும் உயிரை விடவும் மேன்மையாகவும் நேசிக்கக்கூடிய ஹாத்தமோ நபியுனா முஹம்மது ரசூல் லாஹி சல்லாஹூ அலைவாசல்லம் அன்னவர்களின் துவாவும் ஷஃபாத்தும் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் நமது உயிரை விட மேன்மையாக இந்த மார்க்கத்தையும் நபியவர்களையும் நேசிக்க வேண்டும் அத்தகைய பண்புக்கு உரித்தானவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் அமைத்து தருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்